மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஊர்ல பெரும்பாலான மக்கள் டாடா குரூப்ஸ் மேலையும் டாடா கம்பெனிஸ் மேலையும் அவங்களோட நம்பிக்கையை அளவுக்கு அதிகமாக வச்சிருக்காங்க. அது எந்த அளவுக்குன்னு கேட்டீங்கன்னா, அவங்க அன்றாட சமையலுக்கு யூஸ் பண்ற உப்பு கூட டாடா கம்பெனி கிட்ட இருந்தா வாங்குவாங்க. அது ஏன்னு கேட்டீங்கன்னா, ரட்டன் டாடா மேல நம்ம மக்கள் வச்சிருக்கிற மரியாதையும், நம்ம நாட்டிலே பழமையான கம்பெனி, உலகத்துக்கு பேர் போன கம்பெனின்னு நம்ம மக்களுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கையினாலதான் நம்ம நாட்டில் பெரும்பாலான மக்கள் டாடா சால்ஸ அவங்க அன்றாட தேவைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா உண்மை என்னன்னா, டாடா கம்பெனி நீங்க நினைக்கிறது மாதிரி கிடையாது. அவங்க லாபத்தை இரட்டிப்பா பெருக்கிறதுக்கு வேண்டி அம்பானி அதானி மாதிரி எந்த எல்லைக்கும் போவாங்கன்னு இந்த பதிவு மூலமா தெரிஞ்சுக்கோங்க. டாடா கம்பெனியோட பல ப்ராடக்ட்ஸ்ல நம்ம டெய்லி யூஸ் பண்ற உப்பை எடுத்துக்காட்ட எடுத்துக்கலாம். இவங்க உப்பை மக்கள் தொடர்ந்து யூஸ் பண்ண வைக்கிறதுக்கும், இவங்க உப்பை பார்த்தாலே பளிச்சின் பல பலன்னு இருக்கிறதுக்கு வேண்டியும் பொட்டாசியம் ஹைட்ரேட்டை இவங்களோட உப்புல சேர்க்கிறாங்க. இதை சிம்பிளா பிளீச்சிங் பண்றதுன்னே சொல்லலாம். இவங்க சேர்க்கிற இந்த பொட்டாசியம் ஹைட்ரேட் எந்த அளவுக்கு ஹார்ம்ஃபுல்னா, இன்னைக்கு நம்ம பெரும்பாலான மக்களுக்கு பிபி மற்றும் ஹைப்பர் டென்ஷன் வர்றதுக்கு முக்கியமான காரணம்னே சொல்லலாம். இந்த டாடா கம்பெனி ஒவ்வொரு வருஷமும் அவங்களோட உப்பு மட்டுமே நம்ம மக்கள் கிட்டே வித்து பல்லாயிரக்கணக்கான கோடிகளை நம்ம நாட்டு மக்கள் கிட்ட இருந்து சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. இவங்க எப்படின்னா, மக்களுக்கு அன்றாட தேவையான உப்பையும் அவங்க கிட்ட வித்துருவாங்க. அதுக்கு கூட மக்களுக்கு தேவையான நோயை இலவசமா அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா மக்களுக்கு நல்லது பண்றேன்னு சொல்லிட்டு டாடா ட்ரஸ்ட்னு ஒன்று ஆரம்பிச்சு பல கிராமங்களையும் தத்தெடுத்து பல குழந்தைகளோட வாழ்க்கைக்கு அவங்களோட ட்ரஸ்ட் மூலமா உதவி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா டாடா கம்பெனியை ஒரு விதத்துல நம்ம பாராட்டி ஆகணும். என்னதான் மக்களுக்கு அவங்க நோய் பரப்புனாலும், இன்னொரு பக்கம் பல மக்களுக்கு உதவி பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா நம்ம மக்களுக்கு வெளிப்படையா கண்ணுக்கு தெரியுது என்னன்னா, அவங்க உதவி பண்றது மட்டும்தான். அவங்க மேல இருக்கிற அளவுக்கு அதிகமான நம்பிக்கையினால அவங்க விஷத்தை கொடுத்தாலும் இது நமக்கு நல்ல ப்ராடக்ட் தான் சொல்லி மக்களும் ஏமாந்து வாங்கிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு டாடா கம்பெனியை நம்ம மக்களுக்கான ஒரு கம்பெனியா நினைச்சிடாதீங்க. நான் இதுக்கு முன்னாடி கூட டாடா கம்பெனி பற்றி ஒரு வீடியோவில் பேசியிருந்தேன். ஓசூரில் டாடா குரூப்ஸுக்கு சொந்தமான டாடா எலக்ட்ரானிக்ஸ் ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு வேண்டி ஓசூரில் மிகப்பெரிய ஒரு பிளான்ட் அமைச்சிட்டு இருக்காங்க. அந்த கம்பெனியில் கூட நம்ம தமிழ் மக்களுக்கு வேலை கொடுக்காம 80% மேலேயான வேலைவாய்ப்புகளை வட இந்தியர்களுக்கு தான் அலாட் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைகளை அலாட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறத விட, ஆல்ரெடி அவங்க வட இந்தியர்களை தமிழ்நாட்டில் இம்போர்ட் பண்ணிட்டாங்க. டாடா குரூப்ஸ் பண்ணுற சில விஷயங்களை பற்றி இன்றைக்கி நம்ம காணொலியில் பார்த்தோம். இது நீங்கள் மட்டும் தெரிஞ்சிக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சிக்க நம்ம இந்தியன் ப்ராட்காஸ்ட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் நம்மளை ஃபாலோ பண்ணாதவங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.